हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फूड जोन। இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எப்பவுமே செய்யற லெமன் பிக்கல் மாதிரி இல்லாம இன்ஸ்டன்ட்டா அதுவும் ஒரு வருஷம் கெடாம இருக்கிற மாதிரி எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பானை சூடு பண்ணிட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 10 ல இருந்து 15 பச்சை மிளகாய் பொடிசா பார்த்து சேர்த்துக்கோங்க. 500 கிராம் அளவுக்கு எலுமிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு நாலா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசி இது கூட ஒரே ஒரு லெமனோட சாறு முழுசாக பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதில் சேர்க்கறதுக்கு தனி மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும், மசாலா வாசனைலாம் போகட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இன்னொரு சின்ன பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா சிவந்து கடுகு வெடித்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுன வரை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 1 டீஸ்பூன் பொடி மட்டும் எடுத்து இந்த ஊறுகாயை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கடைசி அது கூட ஒரு 1 டீஸ்பூன் வெள்ளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடாமல் இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நான் நல்ல ரெசிபியோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.